சென்னை மாநகரில் நீண்ட காலமாக தீராத பிரச்சனையாக இருந்து வருவது போக்குவரத்து நெரிசல். நகரெங்கும் மேம்பாலங்கள் கட்டியும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. தற்போது முக்கிய சென்னை மாநகரில் முக்கிய இடங்களிலிருந்து பயணிக்கும் போது எவ்வளவு நேரமாகிறது, அதற்கு காரணம் என்ன என்று களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் விளக்குகிறார்கள். அதனை பார்க்கலாம். சென்னை நகரின் எல்லை விரிவடைந்தாலும் ஆனால் ஒவ்வொரு நாளும் சென்னை நகரில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. பீக் அவர்ஸ் நேரங்களில், குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்திக்கிறார்கள். இருசக்கர வாகனம், கார், பேருந்து என எதில் பயணம் செய்தாலும் ஒரு நாளைக்கு குறைந்தது போக்குவரத்து பயணம் செய்வதற்காக 3 மணி நேரம் செலவிடக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக அண்ணா சாலை பகுதியில் காலை நேரங்களில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த இடம் மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு 100,000 வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய இடமாக அண்ணா சாலை இருக்கிறது. இந்த இடங்களில் இருந்துதான் பல இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. தற்போது இந்த இடத்தில் காலை 9 மணி நேரத்தில் போக்குவரத்து எப்படி இருக்கிறது? சைதாப்பேட்டை பகுதியிலிருந்து அண்ணா சாலை எல்ஐசி வரை 6 கிலோமீட்டர் நாம் பயணம் செய்ய இருக்கிறோம். இந்த இடத்தில் வாகன போக்குவரத்து எப்படி இருக்கிறது? பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் எப்படி செல்கிறார்கள்? நாம் நேரடியாகவே பயணம் செய்து எப்படி போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது பார்க்கலாம். சைதாப்பேட்டையிலிருந்து அண்ணா சாலை எல்ஐசிக்கு வருவதற்கு காலை நாம் காரில் பயணிக்கும் பொழுது 1 மணி நேரம் ஆகிறது. இது போன்ற போக்குவரத்து நெரிசல் தான் ஒவ்வொரு நாளும் வாகன ஓட்டிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த இடம் மிக முக்கியமாக, அதாவது கனெக்டிவிட்டியாக ஸ்ரீநகர், நந்தனம், மெரினா கடற்கரை, எழும்பூர் சென்ட்ரல் செல்லக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகளும் இந்த வழியை தான் பயன்படுத்த வேண்டும். தற்போது சென்னையில் பல இடங்களில் மெட்ரோ ரயில் பாதைக்கான வேலைகள், அதே போன்று மழைநீர் வடிகாலுக்கான பல பணிகள் நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலும் உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் ராஜ்குமார். சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. நான் நிற்கக்கூடிய இடம் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலம் முன்பாக தான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் செல்ல இருக்கிறோம், காரில் பயணிக்க இருக்கிறோம். மணி சரியாக 11:00 ஆகிறது. இங்கிருந்து எவ்வளவு நேரத்தில் அங்கே கடந்து செல்ல இருக்கிறது என்று நேரில் சென்று பார்க்கலாம்.
கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலத்திலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக சென்ட்ரல் ரயில் நிலையம் வருவதற்கு 45 நிமிடம் ஆகிறது. எனவே இனி வரும் காலங்களில் விரைவாக வருவதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எழுவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கத்துறையுடன் செய்தியாளர் ஆனந்த். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிண்டி வரை செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது, போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் தற்பொழுது நேரடியாக ஒரு பயணம் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்காக நாம் நம்முடைய வாகனத்தில் நேரடியாக விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது புறப்பட இருக்கிறோம். வாங்க பார்ப்போம். நாம் நமது வாகனத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து கிண்டி வரை பயணம் செய்து பார்த்தோம். போக்குவரத்து நெரிசல் மாலை நேரங்களில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் நேரடியாக தெரிந்து கொண்டோம். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலைகளில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை நியமனம் செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக இந்த பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தினால் சரியான நேரத்திற்கு வேலைக்கு செல்வோர் உள்ளிட்டோர் பயனடைவார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ். சென்னையின் மிக முக்கியமான சாலைகளில் ஒன்றாக இன்று ஓஎம்ஆர் சாலை மாறியிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான நபர்கள் ஓஎம்ஆர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தங்களுடைய நிறுவனங்களில் பணிபுரிவதற்காக பயணம் செய்யக்கூடிய இந்த சாலை பொதுவாகவே போக்குவரத்து நெரிசலால் தடுமாறி வந்த சூழ்நிலை தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மெட்ரோ அதே போல மழைநீர் வடிகால் பணிகளினால மிகவும் பொதுமக்கள் இந்த சாலைகளில் பயணிப்பது சிரமப்பட்டு வருகிறாங்க. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் 10 கிலோமீட்டர் தூரத்தை இந்த சாலையில் சோழிநல்லூர் முதல் மத்திய கைலாஷ்வரை கடப்பதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலைகளில் போக்குவரத்து காவலர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ளணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலை இந்த சாலையில் நாமே பயணம் செய்து இந்த சாலையில் பொதுமக்கள் பயணம் செய்வதற்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறத நம்ம தற்போது இந்த காட்சி மூலமா பார்க்க இருக்கிறோம். பொதுமக்கள் பெரிதும் பயணம் செய்யாத இந்த மதிய நேரத்திலே கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் சோழிநல்லூர்லேருந்து டைடல் பார்க் வர்றதுக்கு தேவைப்படுத நம்ம பார்த்துருக்கிறோம். காலை மற்றும் மாலை நேரங்களில் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் இந்த சாலைகளில் பயணிக்க தினந்தோறும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வரும் வேளையில் போக்குவரத்து காவலர்கள் இதனை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் சந்தானகுமார்.